சாப்டர் ஒன் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோரில் கொஸ்டின் நம்பர் த்ரீக்கான சொல்யூஷன் கொஸ்டின் நம்பர் த்ரீ என்னென்னா கிராஃப் த ஃபங்க்ஷன் எஃப்ஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூபையும் ஜிஆப்எக்ஸ் ஈக்குவல் டு க்யூப் ரூடாஃபிக்ஸ் க்யூப் ரூடாஃபிக்ஸ்னால் எக்ஸ்போ ஒன் பை த்ரீயையும் நம்ம வரைபடமாக்கணும் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இந்த எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட்டு சம்பளம் நம்ம கொடுத்துருந்த கிராஃபை அதை யூஸ் பண்ணி நம்ம இதை மற்ற பருமாற்றங்களை பயன்படுத்தி நம்ம வரைபடமாக்கணும் இதை பயன்படுத்தி அதே போல் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய சம்மில் பார்த்தோம்னா எக்ஸ்போர் ஒன் பை த்ரீ யூஸ் ரூட் கியூபுரோடாக்ஸ்னால் எக்ஸ்போர் ஒன் பை த்ரீ தான் இப்போ அதை தான் இங்கேயே நம்ம ஒரே பிளேனில் நம்ம வரைய சொல்லியிருக்காங்க ஒரே தளத்தில் நம்ம வரையணும் அதுக்கப்புறம் எஃப்ஐன்ஜியும் இணைக்கணும் எஃப்ஐன் ஜியும் இணைச்சா என்ன வரும் எஃப் காம்போஷன் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன வரும் எஃப்ஐன்ஜியும் இணைக்கிறோம் அப்படின்னா ஃபார்முலா வந்து என்ன தெரியும் நமக்கு ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அதாவது எக்ஸ்னா எக்ஸ் பவர் ஒன் பை த்ரீ எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் இருந்தால் எக்ஸ் கியூ பண்ணும் அப்படியே கியூப் பண்ணும் அப்போ இருக்கிறத அப்படியே க்யூ பண்ணுவோம் எக்ஸ் பவர் ஒன் பை த்ரீ பவர் த்ரீ பவருக்கு பவராக நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வெறும் எக்ஸ் வருது இப்போ இது ஒரு ஹச்ன்னு எடுத்துக்கோ ஹச் ஈக்வல் எஃப் காம்போஷன் ஜீனு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து என்ன ஆகிடும் வெறும் எக்ஸ் தான் அது அப்போ ஹச் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் அதாவது இது வந்து ஒரு லைன் தான் ஒய் ஈக்வல் டு எக்ஸ் அப்போ ஒய் ஈக்வல் எக்ஸுங்கிற லைனுங்கிற ஒய் ஈக்குவல்டு எக்ஸுங்கிற லைனையும் நம்ம வந்து கிராஃபில் குறிக்கணும் அதே தளத்தில் வரையிடமாக்கணும் இந்த எக்ஸ்பிளைன் யுவர் ரிசல்ட் இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து இதோட கிராஃபு ஜிஎஃப் எக்ஸோட கிராஃபு ரெண்டையும் ஒரே தளத்தில் வரைவோம் அதுக்கப்புறம் இந்த கிராஃபையும் வரைவோம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் ஒய் ஈக்வல் டு எக்ஸ் க்யூப் அப்படிங்கிற கிராஃப் இது இது ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு சம்ளே பார்த்தோம் அதை ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டோம் அதுக்கு அடுத்தது ஜிஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஒன் பை த்ரீங்கிற கிராஃபு இப்படி இது எப்படி ஒயெஹெச்சில் போகுதோ அதே போல் இது எக்ஸ் ஆக்சிஸில் போகுது ரெண்டையும் ஒரே கிராஃபில் நம்ம வரைஞ்சிருக்கிறோம் அடுத்தது ஒய் கோல் எக்ஸ் அப்படிங்கிறத வரைஞ்சோம்னா இது குறுக்க போகுது இப்போது இந்த கிராஃப் பார்த்தோம்னா இது ரெண்டுக்கும் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியான உருவங்கள் இருக்குது அதனால் நம்ம ஃபர்ஸ்டையும் செகண்டையும் என்ன சொல்லலாம் எஃப் ஜியும் ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸ்னு சொல்லலாம் அப்புறம் ஜியோஃபக்ஸ் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் எஃப் ஆஃபக்ஸ் ஜியோஃபக்ஸ் என்பது ஆஃப் எக்ஸின் பிரதிபலிப்பு எதை பொறுத்து இந்த அந்த ஒயகோல்டு எக்ஸுங்கிற பொறுத்து எக்ஸ்ஹெச்சை பொறுத்து ஒய்சை பொறுத்து பிரதிபலிப்பு பார்த்தோம் இப்போ இது ஒய்ஈ கோல்டு எக்ஸுங்கிற லைனை பொறுத்து ரெண்டும் பிரதிபலிப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான இங்கே ரிசல்ட்டு ஒய்இ கோல்டு எக்ஸுங்கிற பொறுத்து ஜிஆபக்ஸ் என்பது எஃப் ஆஃப் எக்ஸின் பிரதிபலிப்பு அதாவது ஜிஆஃபக்ஸ் இஸ் அ ரிஃப்ளக்ஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அபவுட் ஒய்ஈகோல் டு எக்ஸ் அப்படிங்கிறது இந்த டயக்ராம்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுதான் கொஸ்டினில் கேட்டுக்கிறாங்க நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கிறோம் ரொம்ப ஈஸியான சமயம் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்